சரிங்க ஐயா, தம்பியாக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன், நான் பேசிடுறேன் ஐயா. ஐயா தம்பி வந்துட்டாப்ல, நான் பேசி முடிச்சிடுறேன். சார் வணக்கம் சார். வணக்கம். நீங்கள் தான் பிரபுல்ல? ஆமாம் சார். தம்பியை பார்த்தா ரொம்ப வாட்டச்சட்டமாக இருக்காருல்ல. ம், நாட்டுக்கோழி சூப்பு ஹெவியாக குடிப்பார் போல் இருக்கு. தம்பியை பார்த்தா சிங்கமும் சாமியும் சேர்ந்த கலவு போல இருப்பார் போல. ரொம்ப ஸ்டாராக அவங்க குத்திருக்கலாமே, மெரிட்டு கூட வந்தீங்களாமே. ஆமாம் சார். ஐயா சொன்னார். ஆமாம் சார். பரவாயில்லையே, ஐயா கிட்டே நல்ல பேர் வாங்கிட்டீங்க. தம்பி பிரபு, நீ ஒரு அதிர்ஷ்டக்காரன்பா. ஐயா எப்போதுமே 40-45 வச்சு தான் கேட்பார். ஆனால் உங்களுக்கு 20 லட்சம் போறேன்டாரு. என்ன தம்பி யோசிக்கிறீங்க? சார் நாங்களே கஷ்டப்படுற ஃபேமிலி சார். என் தங்கச்சி கல்யாணத்துக்கு வீட்டை ரமணம் வச்சு தான் சார் பண்ணுறோம். ஸோ வேலைக்கு சேர்ந்து வீட்டை திருப்பலாம் பார்த்தா வேலைக்கு சேரத்துக்கே காசு கேட்குறீங்களா சார்? சார் இந்த வேலையை நான் ரொம்ப இருக்கிறேன் நேசிக்கிறேன் சார். ஏன் தெரியுமா சார்? எங்கள் அப்பா ஒரு உண்மையான நேர்மையான அதிகாரி சார். இந்த வேலையை எப்படி சார் லஞ்சம் கொடுத்து நானே வாங்க முடியும் சார்? ப்ளீஸ் சார், ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள் சார். நீங்கள் நினச்சா முடியும் சார். ப்ளீஸ் சார் ஹெல்ப் பண்ணுங்கள் சார். பார்க்கவும் பாவமாக இருக்குது, போலீஸ்கார பையன் வேற சொல்லிட்டீங்க. ம், சரி ஐயாட்ட பேசுவோம். ஐயா பையனை பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்குது, அவங்க ஃபேமிலியே ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலிகள் ஐயா. ஐயா மனசு வச்சிங்கன்னா. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா, நான் சொல்லிடுறேன் ஐயா, வச்சிடறேன் ஐயா. தம்பி நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்பா. ஐயா 15 லட்சம் போதுன்ட்டாரு. பெரிய விஷயம். முடியல தம்பி, சட்டு போட்டு படத்தை ரெடி பண்ணு. 2 நாளில் ஐயா உனக்கு வேலை கொடுத்துருக்காரு, திரும்ப காசு ரிட்டர்ன் வந்துடும். அப்புறம் உன் தங்கச்சிக்கு வந்து ஜாம் ஜாம் நடத்து. தம்பி நல்ல வாய்ப்பு, நல்ல ஓட்டுறாத, சீக்கிரம் ரெடி பண்ணி கொண்டு வா. ஏய் என்னாச்சுடா மச்சான் சொல்றா? டே, அவனுக்கு கேட்ட பணத்தை கொண்டு போய் கொடுக்குற, ஆர்டரை வாங்குற, அந்த வேலையை செய்கிற, செஞ்சுட்டு நேராக ஒரு ஆற்றுல போய் முங்கி அந்த பாவத்தை கழிச்சிட்றோம். இதுவே நீ கடைசியாக செய்கிற தப்பாக இருக்கணும் மச்சான். டே, நீ எவ்வளோதான் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு கொடுத்தாலும் அம்மா சந்தோஷப்பட மாட்டாங்கடா. ஆனால் உனக்கு வேலை கிடச்சின்னு தெரிஞ்ச அம்மா முகத்தில் தங்கச்சி முகத்தில் எவ்வளோ சந்தோஷத்தை பார்த்தேன். அந்த சந்தோஷத்தை கெடுக்கணுமாடா. டே, அவ்வளோ படத்துக்கு நான் எங்கட போவேன்? டேய், அதான் தங்கச்சி கல்யாணத்துக்காக பத்திரத்தை வச்சு பணம் வாங்கணும்ல. எங்கிட்டையும் கொஞ்சம் பணம் இருக்கிறா மச்சான், அதை வச்சு எதாவது பண்ணலான்டா. அதே அவங்க 10 நாள் தரேன் சொல்லியிருக்காங்க இல்ல. ப்ளீஸ் தான் மச்சான், தயவு செய்து நான் சொல்றது கேளு. ஏய் தூங்கலாம் வாடி, இருமா அண்ணன் வந்துட்டோம். ஐயோ தங்கச்சி நீ மகாலட்சுமி மாதிரி இருக்கமா. வரமா? சரி அண்ணா, இவ்வளவு சோகமா இருக்கான், நீ போடி உள்ள போ. Thank you.
சார் வண்டி வருது சார். சார் வண்டி வருது சார். என்னது என்ன நடக்குதுன்னு புரியலையே. என்ன பார்த்தி பண்ணிதெல்லாம் சார்? இது ஐயா சிவராமன் எஸ்ஐயா இருந்து இதெல்லாம் பண்ணலாமா சார்? நமக்கே இதெல்லாம் அசிங்கமா இல்ல. சிவராமன் சாருக்கு பேசிடலாமா? போன போடியா பார்த்திபன் நம்பர் சொல்லுங்க. ஐயா வணக்கம் ஐயா, இங்க பார்த்திபன் சொல்லிட்டு ஒருத்தர் பேசுறாங்க, பணம் கொண்டு வந்திருக்காங்க ஐயா, தெரியாதுங்களா? என்னது ஐயா தெரியாதுன்னு போலீஸ் போய் சொல்றதா? ஏன் சார் இப்படி போய் சொல்றீங்க ஐயா? நான் என்னன்னு கேட்டு விசாரிக்கிறீங்க, தொந்தரவு பண்ணிக்கணும்யா. சரிங்க நான் பார்த்து விசாரிக்கிறீங்க. காக்கி சட்டை போறதுக்கு முன்னாடி இப்படி பண்ணலாமா? ஏறு வண்டியில் ஏறு. கான்ஸ்டபிள் இவங்களை வண்டியில் ஏத்துங்க. என்ன ஐயா திடீர்னு தெரியாதுன்ட்டு ஓப்பா என்ன பண்றது? நமக்குள்ளே ஒரு கருப்பாடு இருக்குமோ? பணத்தை கண்ணில் கூட காட்டலையே, லம்பா இவங்களே அடிச்சிருவாங்களோ. ரிட்டையர்ட் ஆக போற நேரத்தில் தேவை உனக்கு ஏரியா வண்டியில். என்னங்கடி வாசல்ல உட்கார்ந்துட்டு கதை? என்னமா என்னாச்சு பிரபு? என்னப்பா என்ன என்ன? இவன் தான் உன் பையனா? ஆமா சார், என் பையன் தான். இவன் என்ன பண்ணு தெரியுமா? என்ன சார் பண்ணா? நாளைக்கு காலையில 10 மணிக்கு ஸ்டேஷனுக்கு போமா. அண்ணா என்ன சொல்றீங்க? கூட்டிட்டு வாங்கயா பிரபு. களவாணி பையனுக்கெல்லாம் காக்கி சட்டை மேல ஆசை. ஐயோ அம்மா, சார் என் பிள்ளை விட்டுருக்க சார், அவன் எதுவும் பண்ணிருக்க மாட்டான் சார். ஐயோ கடவுளே, என்னன்னு தெரியலையே. நான் அப்பவே சொன்னலடா இந்த குடும்பத்து மேல நம்பிக்கை இல்லைன்னு. ஆண்டி, அப்ப இத்தனை நாள் போட்டிருந்தாலும் திருட்டு நகையா? என்ன இன்னொரு சொல்லு. ஆமாண்டி, நீங்க திருட்டு குடும்பம் தாண்டி. இவங்க கிட்ட என்னடா பேச்சு? போய் பார்த்துருக்கோம் குடும்பத்துல.